இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழியோடாக. அதாவது இந்நிகழ்ச்சியின் முதல் பகுதியான உலக பொதுமறை பகுதியை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த பகுதியை பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் அடுத்த பகுதியை பார்ப்பதற்கு முதலில் நாங்கள் வந்து இன்றைக்கு என்ன பேச போகின்றோம் அப்படின்னு சொன்னால், இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் சம்பந்தமாக, அதாவது பாரம்பரியமாக வந்து நடக்கின்ற பழக்க வழக்கங்கள், அதே நேரத்தில் விளையாட்டுகள் சம்பந்தமாக நாங்கள் சில விடயங்கள் நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றோம். அதாவது பழைய காலம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன சொன்னால், அது ஒரு நல்ல காலமாக அமைகின்றது. பல, அதாவது பல விடயங்கள் வந்து அங்கே இருக்கு காணப்பட்டிருந்தது. உண்மைக்குமே இப்போது வந்து நவீன யுகம் என்பது வந்து மேம்பட்டு காணப்படுகிறது. ஆனால் பழைய காலங்கள் முற்காலங்கள்ல அப்படி இல்லை. அதாவது இந்த நவீன யுகமே இல்லாமல் இருக்காம அங்கே வந்து கிராமப்புறம், கிராமத்துலதான் வந்து எல்லாருமே வாழ்ந்தார்கள். கிராமப்புறம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு அழகான இடமாகத்தான் காணப்படும். அவ்வாறு இருக்கும் பொழுது வந்து பாரம்பரிய விளையாட்டுகள் என்பது வந்து அதிகமாக இருக்கும். அதாவது வில்யுத்தம், மல்யுத்தம் அப்படின்னு சொல்லி பல விளையாட்டுகள் அங்கே இருந்தது. அவ்வாறு அந்த விளையாட்டுகளை வந்து மேற்கொள்ளும் பொழுது வந்து உடல் என்பது வந்து தளர்வடையாத ஒரு நிலைமை காணப்படும். உண்மைக்குமே வந்து பல தீபாவளியோ சரி, அல்லது வந்து நல்ல விசேஷங்கள், தைப்பொங்கலோ சரி, அப்படியான இருக்கிற காலப்பகுதியில சுரேக்கம் இந்த விளையாட்டுகளை, பாரம்பரிய விளையாட்டுகளை வந்து அவர்கள் வந்து என்ன செய்வார்கள், அந்த நேரத்துல வந்து விளையாட்டுகளை வந்து தேர்ந்தெடுப்பார்கள். அவர் தேர்ந்தெடுத்து அங்கே அந்த அந்த நாளையொட்டி, இப்ப தீபாவளியோ சரி தைப்பொங்கலோ சரி, அந்த நாளையொட்டி வந்து அந்த நிகழ்வுகளை வந்து நடத்துவார்கள். நிகழ்வுகளை நடத்தி வந்து என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த விளையாட்டுல வந்து வெற்றி பெற்று வைக்க வந்து அவர்கள் பரிசுகள் கொடுப்பார்கள். அது ஒரு நல்ல விஷயமாக காணப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்ல போனேன் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய அண்டைய நாடான, அதாவது எங்களுடைய நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்தியாவை, இந்தியாவை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படிங்கன்னு சொன்னா, இந்தியாவில வந்து அதாவது அந்த மாடுகளை வைத்து ஒரு விளையாட்டு வந்து வைப்பார்கள். அது வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். ஸோ ஜல்லிக்கட்டு வந்து அங்கே பாரம்பரியமாக நடக்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. உண்மைக்குமே அந்த ஜல்லிக்கட்டு அதை பார்க்கும் பொழுது வந்து எங்களுக்கு ஒரு மனசுல ஒரு படபடப்பு, டென்ஷன் என்பது ஏற்படும். அது ஒரு பயங்கரமானதாக இருக்கும். ஆனால் அங்கே அவர்களுக்கு வந்து அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது அந்த மாட்டு அந்த காளையை அடக்கினா தான் அவர்கள் வந்து பரிசு கொடுப்பார்கள். யார் எந்த யார் வந்து காளையை அடக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து பரிசு அப்படின்னு சொல்லி அறிவிப்பார்கள். அது ஒரு ஒரு பாரம்பரிய விளையாட்டாக காணப்படுகிறது. இப்படி விளையாட்டுகள் வந்து, பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து முந்தைய காலங்களில் அதிகமாக இடம்பெற்றதுனால தற்போது வந்து குறைவடைந்து போகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது சம்பந்தமாக இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் நேர்களோடு பேசப்போகின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை தொடர்ந்து பேச மும்மதங்கள் சொல்லுகின்ற நச்சிந்தரி பகுதியோடு அடுத்து இணைந்து கொள்வோம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். ஓம் பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமற்றார் பார்த்தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மேகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாசாபீடத்தில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும். பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அன்பும் ஆசியும், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற குருவானவர்கள் ஆசிரியர்களுடைய அன்பையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது.
தம்முடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தால், தம்முடைய செயல்கள் சிந்தனைகள் நல்லதாக இருந்தால், நடப்பது எல்லாமே நல்லதாக அமையக்கூடியது. இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நோய் நொடி இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல் நாம் வாழ்விலே திடகாத்திரமாக வாழுகின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த இறையருள் நமக்கு பூரணமாக இருக்கிறது என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் இறைவன். இந்த நம்பிக்கையோடு நாம் இறை பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் நோய் பரவல் என்பது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஊருக்கு மட்டுமல்ல, நம்முடைய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலக நாடு பூராவுமே இவ்வாறான சங்கடங்களோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும். இவ்வாறு துன்பப்படுகின்ற மக்களெல்லாம் வெகு விரைவிலே இயல்பு வாழ்வுக்கு வர வேண்டும். இந்த நோய் காரணமாக மரணிக்கின்றவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். முன்னைய காலத்திலே ஒருவருடைய இவ்வாறான மரண சம்பவம் என்றால், அந்த உறவுகள், ஊரவர்கள், அயலவர்கள், நண்பர்கள் எல்லோரும் கூடி நின்று அந்த இறுதி அஞ்சலி செலுத்திக் கொள்வார்கள். இப்பொழுது பல இடங்களிலே இந்த நோய் காரணமாக பெற்ற பிள்ளைகளுக்கு கூட தங்களுடைய தாய் தகப்பன் இறந்தாலோ அல்லது உறவுகளை யாரும் இறந்தாலோ முகத்தை கூட பார்க்க முடியாத ஒரு துர்பாகியமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை மாறப்பட வேண்டும். அந்த இறுதி அஞ்சலியை செய்கின்ற பாக்கியமில்லாத எத்தனையோ பிள்ளைகள் இது நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே வேதனை. அவ்வாறு அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும். இந்த நோயிலிருந்து மக்களெல்லாம் விடுபட வேண்டும். இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மக்களும் இயல்பு வாழ்வுக்கு வர வேண்டும். இறைவனுடைய கருணை மழை நமக்கு பொழிய வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் மனம் புனிதமாக தூய்மையான மனத்தோடு பரந்த சிந்தனையோடு இறை பிரார்த்தனையிலே ஈடுபட வேண்டும். இறை வழிபாடுகள், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சிவாய நம ஓம் என்கின்ற பஞ்சாட்சரத்தை நாம் ஜபிக்க வேண்டும். நாம் வீடுகளிலே இருந்து கொண்டு சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு வேப்பங்குலைகள் எடுத்து வாசலிலே கட்டி வைத்து இறை பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். கந்தசஷ்டி கவசம், அபிராமி அந்தாதி, ஐயப்பனுடைய கவசம், எது எதையெல்லாம் நமக்கு பாட முடிகிறதோ அவற்றையெல்லாம் நாங்கள் பாராயணம் செய்வது, தேவார திருமுறைகளை பாராயணம் செய்வது, திருப்புகளை பாராயணம் செய்வது, இறை பாமாக்களை நாங்கள் பாராயணம் செய்கின்ற பொழுதும் இதுவும் நமக்கு முடியாவிட்டால் சிவாய நம சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்கின்ற சிவாய நம என்று சிந்தித்திருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பதற்கு நாங்கள் இந்த கொடிய நோய் வைரஸ் உலகை விட்டு நீங்கி எல்லா மக்களும் க்ஷேமமாக வாழ இறைவனுடைய திருவுருக்கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய திருவருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களையும்
கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு ஒருமுறை கூறினார், நானே வாழ்வு தரும் உணவு. இங்கு இயேசு மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். உணவு என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவர் உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியம். உண்ணாமல் ஒருவர் வாழ்வு பெற முடியாது, அவர் உயிரோடு இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதமான உணவை அவர்கள் உட்கொள்வதனால் அந்த உயிரோடு உடல் இணைந்து அவர்கள் வாழ்வு பெறுகின்றார்கள். அது சாதாரணமாக உயிரோடு இருப்பதை குறித்து நிற்கின்றது. இங்கு இயேசு நான் வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வாழ்வு பெற வேண்டும், அந்த வாழ்வை நிறைவாக பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற இயேசு, என்னுடைய உயிரை கொடுத்து உங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றேன். அதாவது ஒரு ஆயன் தன்னுடைய மந்தைகளை பராமரிப்பது, தன்னுடைய உயிரை கூட கொடுத்து இந்த ஆடுகளை பராமரிக்கின்ற ஒரு நல்ல ஆயனை போன்றவர் நான் என்று சொல்லுகின்றார். இங்கு கிறிஸ்தவ வாழ்விலே வாழ்வு என்பதை யோவான் நற்செய்தியாளர் அழகாக குறிப்பிடுகின்றார். நிலை வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு, நீடித்த வாழ்வு. எங்களுடைய வாழ்வு எங்களுடைய சாவோடு முடிவடைந்து போய்விடும். நாங்கள் வாழ்கின்றோம், இனிமேல் வாழ மாட்டோம். இறப்பு, மரணம் இந்த இவ்வுலக வாழ்வில் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்து இங்கு எமக்கு தர விரும்புவது, கொடுக்க விரும்புவது, எம்மை அழைப்பது ஒரு நிலை வாழ்வுக்காக. இந்த நிலை வாழ்வை எப்படி ஒருவர் பெற்றுக்கொள்ளலாம் என்றால், பிரம்மனே அவர் உண்பதினாலே அவர் தன்னுடைய உயிரை பாதுகாப்பது போல அல்ல, மாறாக கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டால்தான் அவர் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளுவார். அது அவர்களுக்கு ஒரு கடவுளச்சீட்டு போன்றது. அதாவது ஒருவருக்கு ஒரு அனுமதி பத்திரம் வழங்குவது போல, கிறிஸ்துவிலே கிறிஸ்துவை நாங்கள் நம்பினால் அந்த நம்பிக்கை எங்களுக்கு வாழ்வை, நிலை வாழ்வை கொடுக்கும். இந்த சாவையும் மரணத்தையும் அழிவுகளையும் கடந்தும் நாங்கள் வாழ்வோம், இறைவனோடு வாழ்வோம். இறைவனோடு நாங்கள் ஒன்றாக இணைந்து கொள்கின்றோம். ஒரு ஆறு அது சென்று கடலோடு சங்கமமாவது போல எங்களுடைய வாழ்வு கடவுளோடு அது இணைந்து விடுகின்றது. கடவுளோடு இணைப்பதற்கு எங்களுக்கு ஊடகமாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு என்கின்ற அவருடைய அவதொரு பாலமாக அமைகின்றார். கடவுளையும் மனிதனையும் இணைக்கின்ற பாலமாக அமைகின்றார். இந்த கிறிஸ்துவிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டால் அந்த கிறிஸ்துவினுடைய கிறிஸ்து வாழ்வாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றார். அந்த வாழ்வோடு நாங்கள் இரண்டரை கலந்து கொள்கின்றோம். இதுதான் எங்களுடைய வாழ்வினுடைய நோக்கமும். கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கமே நீங்கள் வாழ்வு பெற வேண்டும், அந்த வாழ்வை நிறைவாக பெற வேண்டும். அவருடைய வருகையினுடைய நோக்கத்தை அவர் நிறைவு செய்திருக்கின்றார். ஒரு ஆயன் தன்னுடைய மந்தைக்காக உயிரை கொடுப்பது போல நான் என்னுடைய வாழ்வை மனமு வந்து கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் யோவான் செய்தி 15 அதிகாரத்திலே. இவ்வாறு தம்முடைய வாழ்வை கொடுத்து இயேசு சாவை வென்று உயிர் தெழுந்து விட்டார். அவர் நிரந்தரமான வாழ்வுக்குள் சென்று விட்டார். இவ்வாறு நாங்கள் எல்லோரும் அந்த நிரந்தரமான வாழ்வுக்குள் இறைவனோடு கலந்து கொள்ள வேண்டுமென்றால், சங்கமமாக வேண்டுமென்றால், நாங்கள் இந்த கிறிஸ்துவை நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை எப்பொழுதும் சுலபமானது அல்ல. ஏனென்றால் நாங்கள் இறைவனிலே கிறிஸ்துவிலே அவநம்பிக்கை பெறலாம். நாங்கள் மட்டும், எங்களுடைய ஆற்றல் மட்டும் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இறைவன் தேவையில்லை என்று சொல்லிவிடுகின்றோம். அல்லது எங்களால் இயலாதது என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனாலும் இயலாதது என்று சொல்லி எங்களுடைய வாழ்வை நாங்கள் அழித்து விடலாம். அல்லது நாங்கள் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமை என்பது யோவான் நற்செய்தியிலே பெரும் பாவமாக கருதப்படுகின்றது.
இருளுக்குள்ளே நாங்கள் இருக்க விரும்புகின்றோம். எங்களுடைய வாழ்வை நாங்கள் அழித்து கொள்ள விரும்புகின்றோம். யாரும் வெறும் தங்களுடைய வாழ்வை அழிக்க வேண்டுமென்று நினைப்பதில்லை. ஆனால் இந்த அழிவுக்குள்ளே நாங்கள் புதையுண்டு இருக்கின்றோம். அதிலே இருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு மனமில்லாமல் இருக்கின்றோம். அது எங்களுடைய வாழ்வுக்கு சௌகரியமாக இருப்பது போல நாங்கள் இருளின் மக்களாக, நாங்கள் அழிவின் மக்களாக, நாங்கள் விரக்தியின் மக்களாக ஏன் வாழ வேண்டும்? கிறிஸ்து எங்களை அழைக்கின்றார். இந்த நிலை வாழ்வை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்வதற்கு வெறுமனே ஒரு குறுகிய நோக்கத்தோடு அல்ல, நீண்டு கால திட்டமாக நாங்கள் இந்த உலகத்தையும் கடந்து வாழ வேண்டும் என்ற அந்த ஆன்மாவினுடைய விருப்பத்தை நிறைவு செய்கின்ற நல்ல மனிதர்களாக, விசுவாசிகளாக, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக, நம்பிக்கையாளர்களாக நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் வாழ வேண்டும். நாங்கள் வாழுகின்ற சூழலிலே, நாங்கள் செய்கின்ற செயல்கள், நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் நாங்கள் நிலை வாழ்விலே நம்பிக்கை கொண்டவர்களா இல்லையா என்பதை எடுத்து காட்டும். ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இந்த நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் நாங்கள் கிறிஸ்துவை ஒரு எவ்வாறு நாங்கள் வாழ்வதற்கு உணவு அருந்துவது போல கிறிஸ்துவை நாங்கள் நாட வேண்டும். இறை நம்பிக்கை என்பது எங்களுக்கு உணவாக இருக்க வேண்டும். கிறிஸ்து கூறுகின்றார், என்னுடைய இந்த அழிந்து போகும் அப்பம் அல்ல, அழியாத அப்பம் இறைவனுடைய வார்த்தையினால் நான் வாழ்வேன் என்று. இவ்வாறு நாங்களுடைய வாழ்வு இந்த அனுதின தேவைகளை, அழிந்து போகின்ற தேவைகளை கடந்து அப்பால் சென்று நாங்கள் ஒரு உயர்வான வாழ்வு வாழ்வது என்பது கிறிஸ்தவ வாழ்வு ஆகும். மதிப்பீடுகளை நாங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு கிறிஸ்து எங்களை அழைக்கின்றார் நிலை வாழ்வுக்கு. அது ஒரு தியாகத்தின் மூலமாகத்தான் இந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆயன் தன்னுடைய உயிரை கொடுத்து மந்தைகளை மீட்பது போல நாங்களும் பல தியாகங்களை செய்து இந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும். அத்தகைய நிலை வாழ்விற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அதை நோக்கி வழி நடக்க இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வல்லாக்கிபத்துல் முத்தகீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்புள்ள நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் நமது பெற்றோர்கள் விஷயத்திலே மிக கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் சிறுவர்களாக இருக்கின்ற நேரத்திலே நம்மை வளர்த்து ஆளாக்குவதற்காக தமது பொருளாதாரத்தை முழுமையாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். தமது நேரங்களை காலங்களை கூடுதலாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். இதன் பின்னால் நாம் படித்து பட்டம் பெற்று உயர்ந்த பதவிகளையெல்லாம் அடைந்து கொள்கின்றோம். அந்த நேரத்திலே அவர்கள் நாம் நலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு வீட்டை நல்ல முறையிலே அமைத்து தருகின்றார்கள். பாதையிலே நாம் செல்லும்போது நமக்கு ஏதும் துன்பங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு அவர்கள் பாதுகாப்பு வழங்குகின்றார்கள். இப்படியெல்லாம் செய்ததற்கு பின்னால் நாம் ஒரு நல்ல பதவிக்கு வந்து திருமணம் முடித்து பிள்ளைகளையும் பெற்றெடுத்ததற்கு பின்னால் அந்த நமது பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்து விடுகின்றார்கள். முதிய வயதை அடைந்ததற்கு பின்னால் அந்த பெற்றோர்களை நமது வீட்டுக்குள்ளே வைத்து அவர்களுக்கு உபசரிப்பதிலே, அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே நமக்கு அருவறுப்பு ஏற்பட்டு விடுகின்றது. அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒரு சிலது அருவறுப்பை ஏற்படுத்தினாலும் கூட நாம் அருவறுப்படைய கூடாது. அப்படி ஏற்பட்டு விட்ட உடனே நமது வீட்டுக்கு பிற்காலத்திலே வந்து சேர்ந்த நமது மனைவிமார்கள் எல்லாம் அந்த பெற்றோர்களை வீட்டிலே வைத்திருக்கக்கூடாது என கணவனுக்கு அவர்கள் கணவனை வற்புறுத்துகின்றார்கள். அதாவது அந்த மகனை பெற்றெடுத்த பெற்றோர்களை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது என பிற்காலத்திலே அந்த வீட்டிலே வந்து குடியேறிய அந்த மனைவி கணவனை அங்கே வற்புறுத்துகிறாள். இவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், தாயண்டாள்
பெண்கள் முதியோர் உள்ளத்திலே விட்டு வாருங்கள், அதே போல தந்தை என்றால் ஆண்கள் முதியோர் உள்ளத்திலே விட்டு வாருங்கள் என்று வற்புறுத்துகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அதனால் இன்று முதியோர் இல்லம் என்ற ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த முதியோர் இல்லத்திலே ஒவ்வொருவரும் கொண்டு போய் போடப்படுகின்றார்கள். அதாவது தனது பிள்ளையுடைய ஒரு உயர்ந்த பதவிக்காக, அவனை டாக்டர் ஆக்குவதற்காக, அவனை ஒரு சட்டத்தரணி ஆக்குவதற்காக, அவனை ஒரு இன்ஜினியர் ஆக்குவதற்காக, இப்படி எத்தனையோ பதவிகளை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை உழைக்கக்கூடிய தகுதியுடையவனாக தனது பிள்ளையை ஆக்குவதற்காக கஷ்டப்பட்ட அந்த பெற்றோரை கை நீட்டி உணவு வாங்கி சாப்பிடக்கூடிய முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். இது அக்கிரமத்திலும் மிகப்பெரிய அக்கிரமமாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் முதியவர்களாகிவிட்டால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இவன் சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது இவனுடைய மலசலத்தை கழுவிவிட்டார்கள், இவனுக்கு உணவு ஊட்டி விட்டார்கள், இவனுக்கு ஆடை அணிவித்து விட்டார்கள், நோய் வந்தபோது இவனை தலையிலும் கழுத்திலும் சுமந்து இவனை எடுத்து சென்று மருந்து வாங்கி கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் செய்த இந்த பிள்ளை அந்த தாயும் தந்தையும் எழும்பி நடமாடுகின்ற சக்தியுடையவர்களாக இருக்கின்ற நிலைமையிலும் கூட முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் போடுகின்ற ஒரு நிலைமைகளை நாம் இன்று பார்க்கின்றோம். அதனால் இந்த முதியோர் இல்லம் என்பது நமது பிள்ளைகளுக்கு ஒரு சாபக்கேடு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்மை பெற்ற பெற்றோர்களை நம்மோடு வைத்து அவர்களை பராமரிக்கின்ற நல்ல பண்பாடுகளை நமக்கு மத்தியிலே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த முதியோர் இல்லம் என்ற கலாச்சாரத்துக்கு மூடு விழா போட வேண்டும் என்பதை நான் இந்த காலை பொழுதிலே உங்களை சொல்லி உங்களது பிள்ளைகளை உங்களது பெற்றோர்களை அன்போடு பாருங்கள், இரக்கத்தோடு பாருங்கள், புன்முறுவலோடு பாருங்கள் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.